நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்க ஏற்காட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மலர் கண்காட்சி கடைசி நாளுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்கு, அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம ஃபேமிலியோட போயிட்டு செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணோம். அந்த வீடியோ தான் இன்னைக்கு முழுக்க 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 நம்ம குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனலில் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ தூக்கி நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பலன் சொல்கிறத பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம சின்ன பையன் அவனும் சுடுறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் கப்பல், அதுக்கப்புறம் மயிலாத தண்ணியில் இருக்க கப்பல் சிறுவாங்க. இப்போ போல வீடியோக்குள்ள நம்ம நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்க ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லப்படக்கூடிய ஏற்காட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏற்காட்டில் மலர் கண்காட்சி வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த மலர் கண்காட்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ டிராஃபிக் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறீங்க. மொத்தம் ஏற்காட்டில் மொத்தம் எத்தனை கொண்டை ஊசி வளைவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 கொண்டை ஊசி வளைவு இருக்கு. அந்த 20 கொண்டை ஊசி வளைவும் பார்த்தீங்கன்னா கடந்து போகிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போக போக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூட்டம் இல்லாமல் தான் இருந்துச்சு, அதாவது டிராஃபிக் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா இதுமாரி டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, பாருங்கள் எவ்வளோ கார் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு பார்த்தீங்கன்னா அப்படி வரிசையாக நின்றுக்கிட்டே இருக்குது. அந்த வீடியோ தொகுப்பு இப்போ நீங்கள் பார்த்துருவோம். அது இல்லாமல் இன்றைக்கி கடைசி நாள் அப்படிங்கிறதுனால ரொம்ப க்ரௌட் அதிகமாகவும் இருந்துச்சு, டிராஃபிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பைக்கில் போயிருந்தோம், அதனால் ரொம்ப கம்மியாக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குட்டி ஸ்டோரி பரணி அவர்கள் ஃபேமிலியோடு போயிருந்தார். அது இல்லாமல் பைக்கில் போனதுனால கொஞ்சம் ஈஸியாகவே மலை வந்து ஏறிட்டாங்கன்னே சொல்லலாம், ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லக்கூடிய ஏற்காட்டுக்கு. இன்றைக்கி ஏற்காட்டு கண்காட்சி கடைசி நாள் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக்காக இருந்துச்சு, அதை தான் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஓகேங்க, நம்ம குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். சரி வாங்க, எப்பவும் போல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயாச்சு. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் பசங்களோட பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அதற்கான வீடியோ தொகுப்பு தான் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தீங்கன்னா தமிழிலியன், அதுக்கப்புறம் அவரோட தம்பி சூர்யா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு. தமிழில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, சங்கிரிமலை வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சங்கிரிமலையில் ஃபுல்லாக வந்து அவர் ஏறி இருந்தார். அந்த வீடியோ தொகுப்பு பார்க்காதவங்க மேலே கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறோம். நம்ம சங்ககிரி மலைக்கோட்டை, அதுவும் சேலம் மாவட்டத்திலிருந்து சுமார் ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் தான் பார்த்தீங்கன்னா சங்ககிரி மலைக்கோட்டை வந்து இருக்குது. இந்த சங்ககிரி மலைக்கோட்டையோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே மிக உயரமான மலைக்கோட்டை இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா நம்ம சங்ககிரி மலைக்கோட்டை. அங்கே பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் வீடியோ இருக்கும், அந்த வீடியோ பார்க்காதீங்க, மறக்காம அதிகம் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காட்டில் இருக்க கண்காட்சி பார்த்துட்டோம். மலர் கண்காட்சி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃப்ளவரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஏற்காட்டில் நடந்த மலர் கண்காட்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கடைசி நாள் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா செம க்ரௌடாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா டக்கு 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 டக்குன்ட்டு ரொம்ப கம்மியாக மட்டும் வீடியோ தொகுப்பு எடுத்துக்கிட்டு நாமளும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஏன்னா டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ளவர் பாருங்கள் கடைசி நாள் அன்றைக்கும் சும்மா பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்து இருக்குது. ஏற்காட்டில் மேலே கண்காட்சிக்கு வச்சுருக்க பூவை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்கள் வீடியோ தொகுப்பு பாருங்கள், ரொம்ப நிறையா வந்து பூலாக இருந்துச்சு, அதை தான் நீங்கள் இப்போ நம்ம வீடியோ தொகுப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அது என்னென்ன பூ அப்படிங்கிற நேம் லிஸ்ட்டும் வச்சுருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்க தெரில, பட் நாங்கள் நேரில் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பொம்மைகளோட சிலையெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க, மலர்லேயே வந்து சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழிலியன் தம்பி தர்னிஷ் பார்த்தீங்கன்னா சூரிய பிரகாஷ் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தார். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மலர் கண்காட்சி தான். சரி ஓகே, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஓகே அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நாம் அடுத்த இடத்துக்கு வந்து கிளம்பிட்டோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க, அதோட பொட்டானிக்கல் நேம் என்ன, அதோட பேரினம் சிற்றினம் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்க கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கட்டும் சுடுறதுக்கு அப்படின்ட்டு பக்கத்தில் துப்பாக்கி சுடுற இடம் வந்து இருந்துச்சு. துப்பாக்கி எடுத்து பலூனை எய்ம் பண்ணி நம்ம பசங்க செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ தொகுப்பு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கும் இதுமாரி சுட்ட அனுபவம் ஏதாச்சும் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பசங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஏற்கனவே, பட் என்னென்னா டிராஃபிக் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், ஏன்னா கடைசி நாளுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா பையன் பார்த்தீங்கன்னா சுட்டான், அதனால் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் சின்னவனை பார்த்தீங்கன்னா இல்லை நானும் சொன்ன நானும் சொன்ன அவனும் அடம் முடிச்சான். சரி ஓகே என்னடா நீயும் சொல்கிறான் அப்படின்ட்டு அவன் கையிலையும் பண்ணி கொடுப்பான். அவனும் பாருங்கள் என்ன பண்ணுறான்ட்டு நீங்களே பாருங்கள் வீடியோ தொகுப்பில். அவனுக்கும் அவனோட சந்தோஷம் முடிந்து விட்டது. பாருங்கள்
அவர் வந்து லோட் பண்ணி கொடுக்குறாரு. சூர்யா பிடிக்கிறாரு பாருங்கள், க்யூட்டாக இருக்குது பாருங்கள் குழந்தை. அவரும் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியில் டம்முன்னு சொல்கிறாரு. அண்ணன் வந்து சொல்லித்தர்றாரு எப்படி நெல்லு தம்பி அப்படின்ட்டு. பட் சூப்பருங்க ஏற்காடு, ஏழைகளின் ஊட்டின்னு சொல்கிற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய்மெண்ட்டாக பயன் பாருங்க, அப்படியே கண்ணை வச்சு குறிப்பார் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அவனும் கொஞ்சம் நேரம் பார்த்தா அதுக்கப்புறம் அவனும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பொன்னியின் செல்வனில் வரக்கூடிய அந்த படகு மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துக்கு நான் வந்துடும். இது வந்து அண்ணா பூங்கா, அண்ணா பூங்காவில் வந்து இதுமாரி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பட் சூப்பருங்க, நம்ம ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லப்படக்கூடிய ஏற்காடு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா கொடைக்கானல் போகிறது ஊட்டி போகிறதுலாம் பட்ஜெட் ரொம்ப அதிகமாகும். ஆனால் இங்கே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பட்ஜெட் தேவையில்லை. ரொம்ப கம்மி பட்ஜெட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பர் ஃப்ளவர்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. அதை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம போன வருஷம் போட்ட வீடியோவோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து தரோம். அந்த வீடியோ தொகுப்பையும் பாருங்கள். போன டைம் பார்த்தீங்கன்னா வண்டி காரு அதுக்கப்புறம் மேட்டூர் அணை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூவால் டெக்கரேஷன் பண்ணி அந்த வீடியோ தொகுப்பு போன வருஷத்து வீடியோ தொகுப்பு வந்து இந்த வீடியோ தொகுப்போட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து கொடுக்குறோம். அந்த வீடியோவும் பார்க்காதீங்க, மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. சோட்டா பீம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொன்னியின் செல்வன் படகு எல்லாமே இருந்துச்சு. போட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹவுஸ்ஃபுல். சரி போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அதுக்கு ஒரு க்யூ ஃபுல்லாக வரிசையாக செம்மையாக நினைக்குது. சரி ரைட்டு ஓகே, சரி வந்ததுக்கு மலர் கண்காட்சியை பார்த்தாச்சு, அடுத்தது போட்டிங் போகலான்னு முடிவு பண்ணி கடைசியாக போட்டிங்கும் போக முடில. பசங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேன்னு ஓடிக்கிட்டு அவங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடில. சரி அதனால் இன்றைக்கி கடைசி நாள் அப்படிங்கிறனால ஏற்காடு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ தொகுப்பு தான். அந்த வீடியோ தொகுப்பு தான் நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்க. இந்த வீடியோ தொகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் இடம் உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்தது அந்த வீடியோ தொகுப்பு பார்க்கலாம். ஓகேங்க, பாய். இந்த வீடியோ தொகுப்பின் மூலிமா நீங்கள் நம்ம ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லக்கூடிய ஏற்காடு வீடியோ தொகுப்பை பார்த்துருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். கடைசியாக பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் வந்தோம். ஆனால் தான் சொன்னேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி செம்ம க்ரௌடு. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்கள் போட்டிங் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அனுபவம் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, பாய்ங்க. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய்ங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.